இது தமிழின் விசேட செய்திகள். ஸ்ரீலங்காவின் அதிபர் மகிந்த ராஜபக்ஷ இன்று கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். இவர் இன்று பிற்பகல் 9 மணியளவில் எல்லாளன் படையின் குறுசூட்டு தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டுள்ளார். கடந்த தினத்தன்று தனது தாய் மண்ணை முத்தமிடுவதாக கூறி விமான நிலையத்தில் மகிந்த ராஜபக்ஷ முட்டுக்காலில் இருந்து தனது தாய் மண்ணை முத்தமிட்டார். அப்பொழுது அவர் முட்டுக்காலில் இருக்கின்ற பொழுது முட்டுக்காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக மகிந்த ராஜபக்ஷ பாதிக்கப்பட்டுள்ளார். எனினும் விமான நிலையத்தில் கும்பிடுகின்ற பொழுது காலில் ஏற்பட்ட உபாதை நோவை மறைத்து மகிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் சிறப்புரையாற்றியிருந்தார். எனினும் காலில் ஏற்பட்ட உபாதையின் நோ அதிகரிக்க அவர் சிங்கள கிராமத்தில் உள்ள ஆயுள்வேத வைத்தியசாலை ஒன்றிற்கு சென்ற பொழுது அங்கு குறிசூட்டு தாக்குதலுக்கு இலக்காகினார். இப்பொழுது நீங்கள் காணொலியில் பார்க்கின்ற இந்த மகிந்த ராஜபக்ஷ வேட்டிகள் மற்றும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் எதுவுமின்றி கழுத்தில் போட்டு சால்வையுடன் அவர் உயிரிழந்தார். இது விசேட செய்திகள். தொடர்ந்து நமது முக்கியமான செய்திகள் அவ்வப்பொழுது விளம்பரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழோடு. வேக காமெடி கண்ட்ரியா, வேக காமெடி கண்ட்ரியா, வேக காமெடி கண்ட்ரியா.